அப்படி மீறி பேசினீர்கள் என்றால் இங்கேயே இப்போதே உங்கள் உயிரை நான் எடுத்து விடுவேன். தாங்கள் அவர்களோடு யுத்தம் செய்யக்கூடாது என்று நான் தயவு கூர்ந்து வேண்டிக் கொள்கிறேன். நானாக எந்த பிரச்சனையும் ஆரம்பிக்க மாட்டேன் என்று நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். உங்களின் நல்ல நேரம். இல்லை என்றால் உங்கள் உடலில் தலை இருந்திருக்காது. நான் அன்று ஜோதா பேகத்திற்கு அளித்த வாக்குதான் இன்று உங்களை காப்பாற்றி இருக்கிறது. உனது திருமணம் முடிந்துவிட்டது சுகன்யா. திருமணத்திற்கு பிறகு மணமக்களுக்கு பரிசளிக்கப்படும். விஜயேந்தர், உங்களுக்கு நான் அளிக்கப் போகும் பரிசு உங்களின் தந்தையாரின் உயிர். அது மட்டுமல்ல சுகன்யா, இனி ரத்தன்பூர் கோட்டை தங்களுக்கு தான் சொந்தம் என்று நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன். அது என்றும் பாதுகாப்பாக இருக்கும். இவர் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை புரிய வைக்கத்தான் நான் இவ்வாறு செய்ய வேண்டியதாயிற்று. பரிசை யாசகமாகவும் கேட்கக்கூடாது, பறிக்கவும் கூடாது. அதை முழு மனதோடு தர வேண்டும். அதனால்தான் நான் என் முழு மனதோடு அதை தருகிறேன். இந்த உரிமை பத்திரம்தான் ஒப்பந்தத்திற்கான அடையாளம். கடலுக்கும் எல்லை இருக்கிறதானால் உங்கள் கேள்விகளுக்கு ஒரு எல்லையே இல்லை அல்லவா ஜோதா பேகம்? கேட்க வந்த கேள்வியை கேளுங்கள். எனக்கு ஒன்று புரியவில்லை. ரத்தன்பூர் கோட்டையை அவர்களுக்கு கொடுத்த பிறகு மீண்டும் எதற்காக அதை கைப்பற்றினீர்கள்? அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, நான் யாருடைய வற்புறுத்தலுக்கும் இசைந்து விடக் கூடாது. பிறகு என் ராஜ்யம் தோற்றுவிட்டதாக அர்த்தம். அதை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். அது மட்டுமல்ல, நான் தோல்வி அடைந்து விட்டால் அது உங்களைத்தான் பாதிக்கும். இரண்டாவது காரணம் என்னவென்றால், ஒரு விஷயத்திற்காக உழைக்காமல் அதை என்னிடம் கேட்டால் அதை நான் என்றும் தரமாட்டேன். அது கோட்டையாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி. தாங்கள் வெற்றியின் மீது நாட்டம் கொண்டவர் என்று இதுவரை நினைத்தேன், ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் உண்மை ஒன்றுதான். கடின உழைப்பிற்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும். அதற்கு ரத்தமும் வியர்வையையும் சிந்த வேண்டும். இவ்வளவு கஷ்டத்திற்கு பிறகு கிடைத்த கோட்டையை சுகன்யாவிற்கு எதற்காக கொடுத்தீர்கள்? சுகன்யாவிற்கு கோட்டையை அளித்ததற்கான காரணம் உறவுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடனும் மாமியருடனுமான உறவு, உங்கள் தந்தையாரிடம் காட்டிய மரியாதை, உங்கள் சகோதரர்கள் என்னிடம் காட்டிய விசுவாசம், அதோடு நீங்கள் என் குடும்பத்தின் மீது காட்டிய அன்பும் ஒரு காரணம். ஷஹன்ஷாவிடம் மரியாதை செலுத்தினால் திரும்பி மரியாதை செலுத்த மாட்டார் என்று இந்த உலகம் கூறக்கூடாது. எவ்வளவு பெரிய ஷஹன்ஷா தாங்கள், இந்த உலகம் என்ன நினைக்கும் என்பதை பற்றி தாங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் கூறியதும் உண்மைதான், ஆனால் என்னால் அப்படி விட்டுவிட முடியவில்லை. ஏனென்றால் உலகம் என்ன யோசிக்கும் என்ற கவலை இருக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் நான் கூறுகிறேன் ஜோதா பேகம். ரத்தன்பூர் கோட்டை உங்களுக்கு ஏன் அவ்வளவு முக்கியம் என்ற கேள்வியை நீங்கள் கேட்கவில்லை. இருந்தாலும் நான் கூறுகிறேன் ஜோதா பேகம், நான் சிறுவனாக இருந்தபோது எனது தந்தையார் அந்த கோட்டையை எனக்கு பரிசாக அளித்தார். அந்த கோட்டையில் இருக்கும் உயரமான இடத்திற்கு என்னை அழைத்துச் சென்று இந்த உலகத்தை பார் என்று கூறினார். எதுவரை பார்க்க முடிகிறதோ அதுவரை ஒரு நாள் நிச்சயமாக
உனக்கு சொந்தமாகும் என்றும் கூறினார். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோட்டையை சுகன்யாவிற்கு எதிர்களித்தீர்கள். அதற்கும் இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. முதல் காரணம், அந்த கோட்டையிலிருந்து நான் எவ்வளவு தூரம் பார்த்தேனோ அதைவிட அதிகமாகவே இன்று நான் கைப்பற்றிவிட்டேன். அந்த கோட்டையை நான் ஆமீரின் இளவரசிக்கு தரவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முகலாய பேகத்தின் தங்கைக்குத்தான் அளித்திருக்கிறேன். ஜோதாவின் கேள்விகளுக்கு நான் பதிலளித்து விட்டேன். ஆனால் ஒரு கேள்விக்கான பதில் என்னிடம் இல்லை. உலகம் என்ன நினைக்கும் என்று நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. ஜலாலின் பயணம் ஆமீரிலிருந்து ஆக்ராவிற்கு புறப்பட்டது. மனிதர்களால் சமாளிக்க முடியாத அளவிற்கு வானிலை மோசமாக இருந்தது. புயல், சூறாவளி போன்ற இயற்கை சீற்றங்களை முன்பே கண்டறியும் தொழில்நுட்பம் அக்காலத்தில் இல்லை. ஆகவே இது கடுமையான காலம் என்று கூறினால் மிக இல்லை. அக்கா அவர்களே, நாம் இனியும் நம் பயணத்தை தொடர்வது நம் எவருக்கும் நல்லதல்ல. அதனால் இன்று இரவு நாம் இங்கேயே தங்குவோம். தங்கள் ஆணை சகன்ஷா. படைகளை நிறுத்துங்கள். தங்களுடைய முடிவு சரியானது புசூர். இந்த புயல் அடங்கும் வரை நாம் ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம். நாமோ சிப்பாய்கள், இது போன்ற புயல்கள் நமக்கு பழகியதுதான். ஆனால் நம்முடன் வந்திருக்கும் பெண்கள் இந்த புயலை நிச்சயம் தாங்க மாட்டார்கள். அக்கா அவர்களே, இன்னொரு விஷயமும் கூட, எனது அம்மா, பெரியம்மா மற்றும் மற்ற பெண்களின் கூடாரங்களில் கூட தேவையான பொருட்களை வையுங்கள். குளிர்காய்வதற்கான விறகுகள் மற்ற எல்லாவற்றையும் வையுங்கள். நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் புசூர். தாங்கள் சென்று ஓய்வெடுங்கள். நீங்கள் திரைப்படம் மறந்து விட்டீர்கள் ஜோதா பேகம். அவர்களே, எழுந்திருங்கள். மகாராணி அவர்களே, முட்டாள், என்னை எழுப்புவதற்கு உனக்கு என்ன தைரியம்? அப்படி என்ன புயல் வந்துவிட்டது? எதற்காக என் தூக்கத்தை கலைத்தாய்? மகாராணி அவர்களே, என்ன? சீக்கிரம் புறப்படு. நான் எவ்வாறு கூறினேனோ நீ அதையே செய்ய வேண்டும். ஜலால் இருக்கும் இடத்திற்கு சிப்பாய்களை அனுப்பு.
நான் முன்பே உங்களிடம் கூறியிருக்கிறேன் ஷேன்ஷா, நாம் தம்பதிகள் என்பது உண்மைதான். ஆனால் நமக்குள் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை ஏன் தாங்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? வெளியில் புயல் அடித்துக் கொண்டிருப்பதை தாங்கள் இவ்விதம் பயன்படுத்துவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை ஷேன்ஷா. ஜோதா பேகம், நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள். நான் உங்களை உங்கள் விளக்கம் எனக்கு எதுவும் தேவையில்லை ஷேன்ஷா. அத்தை அவர்களுக்கு வாக்களித்ததன் காரணமாகத்தான் நான் இங்கு இருக்கிறேன். அவர் கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களோடு சேர்ந்து இங்கு இருக்கிறேன். இதை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் எண்ணத்தை நிறைவேற்ற எண்ணுகிறீர்களா? நான் இப்பொழுதே கூடாரத்தை விட்டு செல்கிறேன். நில்லுங்கள் ஜோதா பேகம், வெளியில் மிகவும் குளிராக இருக்கிறது, தங்களுக்கு காய்ச்சல் வந்து விடலாம். இந்த வானிலை உங்கள் கோபத்தை விட மிகவும் கடுமையாக இருக்கிறது. வெளியில் இருக்கும் ஆபத்தை விட இங்குதான் ஆபத்து அதிகமாக உள்ளது. அந்த புயலை என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். ஜோதா பேகம், ஜோதா பேகம் வாருங்கள், உள்ளே செல்லலாம். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள், எனக்கு எந்த உத்தேசமும் இல்லை. வாருங்கள். ஜோதா பேகம், உங்களால் இந்த குளிரை தாங்க முடியாது. நீங்கள் முகலாய சாம்ராஜ்யத்தின் பேகம், உள்ளே வாருங்கள். எனக்கு தெரியும் எங்க இருக்க வேண்டும் என்று தெரியும். எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை. அப்படி என்றால் சரி ஜோதா பேகம், இந்த குளிரில் உங்கள் கோபம் உங்களை எப்படி காப்பாற்றுகிறது என்று நானும் பார்க்கிறேன். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். எதற்கு எடுத்தாலும் பிடிவாதம், இப்பொழுது என்னவாயிற்று என்று பாருங்கள். என்னை தொடாதீர்கள். கூறுங்கள் வைத்தியரே, பேகம் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள்? நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் மோத்திபாய். இந்த மூலிகைகளை நன்றாக அரைத்துக் கொண்டு வா. அரைத்த விழுதை பற்று போட வேண்டும். நான் ஷகின்ஷா அவர்களோடு சற்று தனியாக பேச வேண்டும். ஷகின்ஷாவிடம் அப்படியென தனியாக பேச வேண்டும் என்று சொல்கிறார். நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக பேசுங்கள். ஜோதா பேகமின் ஆரோக்கியத்தை நினைத்து நாங்கள் கவலையாக இருக்கிறோம். இங்கிருக்கும் அனைவருமே பேகம் ஜோதாவிற்கு முக்கியமானவர்கள். ஆகையால் நீங்கள் பயமில்லாமல் அனைவரும் முன்பாக கூறலாம். நாங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். மன்னியுங்கள், ஏனென்றால் இந்த விஷயத்தை ஷகன்ஷா அவர்களிடம் தனியாகத்தான் கூற வேண்டும். கூறுங்கள், தாங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? ஷகன்ஷா அவர்களை, என்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் செய்துவிட்டேன். ஆனால் ஜோதா பேகத்தினுடைய உடலில் சூடு குறைந்து விட்டது. அசைவுகள் ஏதும் இல்லை. இதய துடிப்பும் குறைவாக இருக்கிறது. மூலிகை கொடுத்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஜோதா பேகத்தின் உயிரை காப்பாற்றுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அவர் சுயநினைவுக்கு வர வேண்டும். அதற்கு அவருடைய உடல் சூடாக வேண்டியது மிக மிக அவசியம். அது என்னவென்றால், அவருடைய கணவரான தாங்கள் மட்டும்தான் அதை செய்ய இயலும். அவருடைய கணவரான தாங்கள் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்றாக அறிவீர்கள். விடை கொடுங்கள் சகன்ஷா அவர்களே. Oh,
ஒரு புறம் ஜோதாபேகத்தின் உயிருக்கு ஆபத்து, மறுபுறம் நான் அவருக்கு செய்து கொடுத்த சத்தியம். அல்லாஹ், நான் இப்பொழுது என்ன செய்வது? ஷேன்ஷாவிடம் கூறிய சிகிச்சை முறை இதுதானா? நீங்கள் மட்டுமல்ல, என்ன ஒரு ஃபக்கீராக இருந்தாலும் சரி, அல்லது அந்த கடவுளை வந்து கூறினாலும் சரி, ஜலால் ஜோதாவை விரும்புகிறார் என்றால் அதை நான் நிச்சயமாக நம்ப மாட்டேன். என்ன தாங்கள் சிரிக்கிறீர்கள் மகாமந்திரியாரே? ருக்கையாவின் நிலையை நினைத்து தாங்கள் சிரிக்கிறீர்களா? இல்லை ரேஷம், நான் ருக்கையாவின் துரதிர்ஷ்டத்தை நினைத்து சிரிக்கவில்லை. நான் பேகம் ஜோதாவின் துரதிர்ஷ்டத்தை நினைத்து சிரித்துக் கொண்டிருக்கிறேன். தாயே, இன்னுமா தாங்கள் உறங்கவில்லை? ஜோதா பேகத்திற்கு உடல்நிலை சரியில்லையாமே? சரியாகத்தான் இருக்கிறது, இனிதான் சரி இல்லாமல் போகும். என்ன? நான் என்ன நினைத்தேனோ, பேகம் ஜோதாவிற்கு இப்போது அதுதான் நடக்க போகிறது. அப்படி என்ன நடக்க போகிறது? ஜலாலுக்கு பேகம் ஜோதாவின் மீது விருப்பம் இருக்கிறது. புரியவில்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் புரிய வைக்கிறேன். அதகம் அதகம், ஒரு பொம்மை கிடைக்கவில்லை என்றால்தான் அந்த குழந்தை பொம்மைக்காக ஏங்கி அடம் பிடிக்கும். இறுதியாக அந்த குழந்தைக்கு அந்த பொம்மை கிடைத்து விட்டால், அதன் பிறகு சிறிது நேரம் அந்த பொம்மையுடன் ஆசையாக விளையாடிய பிறகு அதன் மேல் உள்ள மோகம் முற்றிலும் போய்விடும். அதன் பிறகு அந்த பொம்மை அறையில் ஒரு மூலையில் விழுந்து கிடக்கும். ஆனால் தாயே, தாங்கள் சொல்வது ஒன்றும் எனக்கு புரியவில்லை. ஜலாலிற்கு பேகம் ஜோதாவை அடையும் வரையில் தான் அவர் மீது நாட்டம் இருக்கும். ஒருமுறை ஜலால் பேகம் ஜோதாவை அடைந்தார் என்றால், அதன் பிறகு அவருக்கு இருக்கும் விருப்பம் ஒரேடியாக போய்விடும். சற்று யோசித்து பார், ஜோதா பேகமிற்கு ஆமீர் வரைதான் முக்கியத்துவம் இருந்தது. ஆக்ராவில் 10/11 இருப்பார். அதகம், உன் மூளையை கசக்கி கொள்ளாதே. நடக்க போவதை நினைத்து சந்தோஷமாக இரு, ஏனென்றால் நடக்க போவது நம் நன்மைக்காக. பேகம் ஜோதாவின் தொல்லை நம்மை விட்டு விலகப் போகிறது. இப்போது நீ சென்று நிம்மதியாக உறங்கு. சரி தாயே, தாங்கள் கூறியதால் செல்கிறேன். மூலிகை கொடுத்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஜோதா பேகத்தின் உயிரை காப்பாற்றுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அவர் சுய நினைவுக்கு வர வேண்டும். அதற்கு அவருடைய உடல் சூடாக வேண்டியது மிக மிக அவசியம். அது என்னவென்றால், அவருடைய கணவரான தாங்கள் மட்டும்தான் அதை செய்ய இயலும்.